அடுத்ததாக சமீப காலங்களாக ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வெறுப்பு விதைக்கக்கூடிய பிரச்சாரம் வந்து அதிகரித்து இருக்கிறது. தமிழகத்தில் அது இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அது மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் ஆதாரமற்ற முறையில் இஸ்லாம் சொல்லாத விஷயத்தை எல்லாம் இஸ்லாம் சொல்வதை போல சித்தரித்து பல அவதூறு பிரச்சாரங்கள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. அது வந்து அதிகமான மக்களை சென்றடையும் பொழுது இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்கள் வந்து இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கு தான் அதை செய்கிறாங்க. இஸ்லாத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து வெறுக்கணும் என்பதற்கு தான் இதை செய்கிறார்கள். அப்போ இந்த நவீன உலகத்தில் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை நம்ம வந்து சரியான விளக்கம் கொடுத்து, அதாவது இஸ்லாத்தை பற்றி தப்பாக ஒரு விஷயத்தை சொல்வார்களே ஆனால் இது அல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லை, இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது, அது கரெக்டாக தான் சொல்லுது, இஸ்லாமிய இந்த சட்டத்தில் எந்த வித குறைபாடும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சாரம் அதிகமாக போய்கொண்டிருக்கும் பொழுது நம்ம கண்டுகிராமல் இருந்தோம் என்று சொன்னால் அப்போ இஸ்லாத்துக்கு இப்போ பற்றிய தப்பான கருத்துக்கள் தான் மக்கள்கிட்ட போய் சென்றடைந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக இப்போ என்ன செஞ்சுருக்கோம் என்று கேட்டால், ஒரு சோதனை முயற்சியாக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். என்னென்னு கேட்டால், வரக்கூடிய 30ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், மதிமுகம் என்ற தொலைக்காட்சியில், மதிமுகம்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது, அந்த தொலைக்காட்சி வந்து ஆதாரில் கூட 125ஆம் நம்பரில் ஆதார் அரசு கேபிள் இருக்குல்ல, அரசு கேபிள் நீங்கள் லைன் வச்சுருந்தீங்கன்னா 125ஆம் நம்பரில் அது இருக்கிறது. அதே மாதிரி டிசிசிஎல்ங்கிற அந்த சேனல் வழியாக அந்த கேபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் 34ஆவது நம்பராக வரும். சுமங்கலி எஸ்சிவி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 53ஆவது சேனலாக வரும். இப்படி நிறைய டிஷ்களில் வருது, இன்னும் சிலதில் வராமல் இருக்கிறது. வராத டிஷில் கூட நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், எங்களுக்கு இந்த சேனல் வேணும் என்று கேட்டீர்களே ஆனால் கொஞ்சம் பேர் கேட்கும்போது அந்த சேனல் அவங்களும் என்ன செய்வாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த மதிமுகங்கிற இந்த சேனல் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:00 to 12:00 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைண்டா இந்த ஞாயிறு வந்து இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கி இல்லை, வரக்கூடிய ஞாயிறில் இருந்து 30ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:00 to 12:00 ஒரு மணி நேரம் முஸ்லீம் அல்லாத மக்கள் நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய லைவ் நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டதுன்னா, நம்ம அங்கே அந்த தொலைக்காட்சியில் நம்ம இருப்போம், நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், அந்த கேள்விகளை கேட்டு உடனடியாக அதுக்கு ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் அல்ல இது, இது வந்து லைவ் ப்ரோக்ராம். அப்போ ஒரு மணி நேரம் நேரடியாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அப்போ இஸ்லாத்தை குறித்த சந்தேகங்கள், ஆட்சேபனைகள், மறுப்புகள் என்னென்ன இருக்குதோ அதுகளை எல்லாம் மனந்திறந்து அவங்க கேட்பாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இதில் ஃபேஸ்புக் இதெல்லாம் போய் சென்றடைவதை விட ஒரு தொலைக்காட்சின்னு சொல்லும் பொழுது அதிகமான பேரை சென்றடையும். எல்லாரும் ஃபேஸ்புக் பார்க்க மாட்டார்கள். அதிகமான மக்களை சென்றடைவதற்கு ஒரு தொலைக்காட்சியாக இருப்பதுதான் நல்லது என்கிற வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:00 to 12:00 உங்களுக்கு வந்து அந்த லைவில் என்ன செய்யும், அந்த கேள்விகள் நீ கேட்கலாம். அந்த லைவில் கேள்வி கேட்பதற்கான அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் நம்பர் என்னென்னு சொன்னால் அன்றைக்கும் போடுவாங்க, நிகழ்ச்சி ஒளிபரப்பும் பொழுதும் டிஸ்பிளேயில் அது போடுவாங்க. இப்போ நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வதாக இருந்தால் கூட குறித்து கொள்ளுங்கள், 9600676733 9600676733 இந்த நம்பர் வந்து லைவுக்குரிய நம்பர். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் என்ன செய்யலாம், நீங்கள் 11 மணிக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டால் அதில் வந்து நம்ம வந்து அதுக்கு லைவில் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும். இதில் கேள்வி கேட்குறது முஸ்லீம் அல்லாதவங்க தான் கேட்கணும், முஸ்லீம்கள் கேட்கறதுக்கான நிகழ்ச்சி இது இல்லை. இதில் யார் கேட்க வேண்டும் என்றால், முஸ்லீம் அல்லாத உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருகிறது, இஸ்லாத்தை பற்றி நீங்கள் எந்த சந்தேகம் என்றாலும் லைவில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள் என்று இந்த நம்பரையும்
இந்த செய்தியையும் நீங்கள் முஸ்லீம் அல்லாத உங்களுடைய வகையறாக்கள் நண்பர்கள் மத்தியில் அதிகம் அதிகம் பரப்ப வேண்டும். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இதை பரப்புவதன் மூலமாக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் குறித்து என்னென்ன சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை அவர்கள் வாயினாலே கேட்க வைத்து அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விளக்கத்தை நம்ம சொல்லும் பொழுது இவங்க இப்போ செய்யக்கூடிய அந்த விஷம பிரச்சாரம், இஸ்லாக்கு எதிரான தப்பு பிரச்சாரங்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அறிவுபூர்வமாக எதிர்கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி. சும்மா திட்டுவது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இல்லாமல் அவங்க சந்தேகத்தை கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல நம்ம கடமை இருக்குது. நீங்கள் இப்படி நினைப்பது தவறு, இப்படி இஸ்லாத்தில் இல்லை, அல்லது இஸ்லாத்தில் இருக்குது அது சரியாக தான் இருக்கிறது, அதுதான் கரெக்டான ஒரு நிலைப்பாடு, இப்படி விளக்குறதுக்குரிய நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி. அதனால் மதிமுகம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 11:00 12 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நம்பரில் நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. இது ஒரு அறிவிப்பு.